யார் நீ? புண்டாட்டி, ஏன் இப்படி ரோட்ல கட்டிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரம் ரெண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ, மறந்துட்டேன், என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்பிருக்கிறாக்கே. அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையில மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இல்ல, வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா ஒத்தியா? ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா ஆமா, மறந்துட்டேன், நீ தான் வீட்டுக்கே முரளாசல் ஆச்சே. நக்கல பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத், எனக்கு வர கோபத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினியர் எத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டியூட்ல டைப் அடிச்சுட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டா? வாய திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாய திறந்தாவே எல்லாரையும் குழப்பிடுவீங்களா? மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குதா? அம்மா, சகுனம் நல்லா இருக்கா. வாங்க வாங்க மாப்பிள்ள, பசு வருது. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். அங்க நில்லு, பசி இல்ல, இது எருமை. போக மாப்பிள்ள, போக. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள, கண்ணுக்குட்டி வருது. போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். ரங்கராஜா. என்ன சார்? கல்கண்ட வேணும் வந்தியா? வாங்கிறேன் சார். தங்கராஜா. என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். டேய் தங்கராஜா. என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வரணுமா? நல்லா கதைக்கு இது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சரை ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம, ஒரு ஆள் கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கிடுறீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ? என்ன சார் ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்கு. அறிவு கட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற, செருப்பால் அடிக்கிற ஒரு தலையது உண்மைதான். அவன் யார்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்ட. ஏனிகாவ், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற, அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா டெலிவரி குடுத்த உடச்சு இருக்கிறீங்க, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடல பயந்தா விழுமா? அதுக்காக என்ன என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான், ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆற்றால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனா
ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சுரலை கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு எடை கொடுத்த தப்புடா நாய், வெளியப்படா நாய். ஏண்டா நாயின்னு சொல்ல நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதல்ல உடைச்சிட்டான். ஆளுக்குண்ணா உடைங்க, எனக்கு ஒரு ஆத்திரத்துல. அவர் ஊட்டி ஜாமா, அவரே உடைக்கிட்ட. நம்ம வெளிய நின்னு வேடிக்கை பாப்போம். வா சரி. இன்னாடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்சம்மையி? இது நான் வெச்சம்மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனி அப்பா மூஞ்சில என் கையி, இது யாரு வச்ச கையி? இது நான் வச்ச கையி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள பிள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பினியா? மாப்பிள்ள வருவாரியே, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவாரு, சிலிப்பு கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வாணா நெய்யும் வாணா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிடுவா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள. முட்டு எதுக்கு உனக்கு? வரவழி யார் வெட்டியாவது அழகாக்குற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கில்லவை, அந்த சூட்டில் முட்டையை போடும். முட்டையை வர்த்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்லையும் வெளிச்சது சட்டமா இருக்குது. யைக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. கட்லு, பீரோ, மிக்சி, நல்ல கிரைண்டர். முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களா? கையடா எடா, கையா போட அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒன்ன பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுறா? சரி சரி, போச்சுக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி தள்ளிட்டு வா, நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு. நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளையே காணாமே. அம்மா, ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு, உங்களுக்கு போட்டுருமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்டுல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இதெல்லாம் வாங்குற கேசா? என்னங்க புருஷன், புருஷன் எங்க? உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு, இருக்காரு. சார், கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க. உள்ள கூட வைங்க அண்ணே. கலெக்ஷன் நீ வந்த அதிர்ஷ்டம், எடுத்துட்டு வா. நான் வந்த அதிர்ஷ்டம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், எடுத்துட்டு வா. இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யார சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தாண்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்னேன். ஏன் வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தாண்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய். இதுக்கும் சிரிக்கிறது மாதிரியான கேஸ் போல இருக்கு. போயிடுவோம். ஐயா போய போய, நான் சொல்லி கிடக்குறேன் காது உள்ள. நீதான் போடல, போறவங்கள ஏன் கெடுக்கிற? போயா. இந்த வீட்டுல நான் வச்சதான் சட்டம், நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போக மாட்டாங்க. தப்பு மாமா, தர்மம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த அஞ்சு பைசாவையாவது போடுங்க. இந்த போ. ஏயா, அறிவு காய உனக்கு. இன்னைக்கு விக்கிற விலவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சையார மகராட்டில பத்து பைசா கம்மியா வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா.
13,500 ரூபாய் வச்சிருக்கேன். தக்காளி நான் தான் பிச்சைக்காரன். என்னோட பிச்சைக்காரன் இருக்கிறிய வச்சுக்காத. அனாதி வரேன் நல்ல தீர்க்காசா பாப்பா. உன் நேரம் அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள. ஓட்டு சரிங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால ரெண்டு பக்கம் ஓட்டை போட்டு கைத்த கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க. 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா என்ன உங்களுக்கு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்திருக்கல மாப்பிள. நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னால இன்னும் நான் இந்த ஊட்ட விட்டு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவில் வண்டி ஓட ஒரு ஒன்றரை கண்ணு நிக்கிறான். அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சுக்கோப்போ. சாப்பாடு பிடிச்சான் வாழ்க்க கதை உழுக்கிறான். உள்ள ஒருத்தன் வெளியே ஒருத்தன யார பத்தி திருடங்கிற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன். கேன்வாஸ் ஆகுது கோன்வாஸ் ஆகுது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் இருக்கே உள்ள வரணும். இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்கலாம். திருட வரல நிறைய சாமான் இப்படி பிடிச்சு தள்ளுற. ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டனா திருட்டு பய. இவனங்களாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்காங்க. ஆமா பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இருடா உள்ள இருக்கவன பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். என்ன சத்தத்தைய காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாங்களா? ஐயோ என்ன இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க. என்ன இது? தோசை. கட்டுறீங்களா இல்லையா?
ஒரு பிச்சுவா வேணும் அந்த மாதிரி ஐட்டம் இங்க விக்கிறது இல்லீங்க கிடைக்கிற இடத்துல வாங்கிங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்து ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா எவன் முதலாளி இவர் தாங்க நான் தான் என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒட்ட கைய வச்சுட்டான் தெருவில் போன பொண்ணு கைய புடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுறேன் ஏதோ ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது இப்ப புரிஞ்சு போய் எப்படா தைரியம் தான் நம்மளுக்கு முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க போன் வேலை செய்யலப்பா அட நீங்க எனக்கு சமயத்துல கடத்திருக்கீங்க தம்பி போயிருப்பா இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கடையை தான் கொடுத்துவேன் அப்புறம் தான் இவனை பார்ப்பேன் அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது வீட்டுல எல்லாம் பார்க்கலாம் போயிருப்பா மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன் வீண் தாராரே வானாப்பா பெட்ரோல் கொடுத்து வேண்டாம் நான் பொள்ளுட்டிக்காரன் நீ வேலை பார்த்தது போறோம் ஐயா இடத்த காலி பண்ணு உண்மையை சொல்லி இல்லாம வேண்டாம் அவன் பொழைச்சு போகட்டும் இதுதான் தாக்குன்னு வெளியே போய் அடே முதலாளி உனக்கு நான் தண்ணி காட்டில நான் நெத்தியடி நீலகண்ட இல்ல You are dismissed. Get out. Thank you. இது என்னது? ஓ வெச்சுக்கோ. தம்பி அண்ணா எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான் ஏன்னு கேட்காத முதலாளிட்டு நீ வேலை செய்யணுமாடா கூடாதுண்ணே வெளியில போனா எத்தனையோ வேலை பொழைச்சிட்டு போறோம் சரிண்ணே வாடா இவன் முதலாளி வரையா நான் வரையா உழற மாட்டை மேயற மாடு கெடுத்த கதை வாங்கோ வாங்கோ தவண முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எதுக்குடா உங்ககிட்ட வர்றது ஏடா ஓரமா பேசுறேன் மூஞ்சிய இஸ்திரி பண்ணிடுவேன் பண்மையில சொல்றா எங்க கிட்ட வாங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரம் ஆக்கிடுவார் கடங்காரன் ஆக்குறது எடுத்த கடை பணக்காரன் ஆக்குறது எங்கடை உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன் இழிச்சு வாயா என்ன அப்படி பாக்குற நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி ஆமா போனா 5 ரூபாய் வந்தா இஸ்திரி பெட்டி நல்லா பாத்துக்குங்கோ இதுதான் இஸ்திரி பொட்டி இந்த பொட்டியை வச்சு காட்டுல தேய்க்கலாம் பட்ட தேய்க்கலாம் சிலுக்கையும் தேய்க்கலாம் தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க இந்த புட வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கோ இந்தாங்க நல்ல குலுக்குங்க யார் வந்து அழிச்சுட்டாரு ஒரு சீட் அடியா எடியா புறா ஆஹா 5 நம்பர் 5 5 யார் வந்து அழிச்சுட்டாரு நான் தான் எங்க இசை ஊர்தானா யோ பண்ணாட அலையாத வாய அந்த பக்கம் இல்லையா எங்க இதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங் நீங்க எல்லாம் கலஞ்சு போங்க இனி அடுத்து குறுக்கல் தான் ஓங்க குடியா இந்த நெத்தியடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான் சந்தேகப்படாம வாங்க அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க நல்லதுங்க அண்ணே என்னடா இந்தாடா இதுல போ என்னண்ணே இது இதுல போடா கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணம் போடுற சே அண்ணே என்னடா ரொம்ப பெருசா ஆயிடுச்சுண்ணே எதுடா நம்ம கடை இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான் ஐயா ஓ பிச்சைக்காரனா இந்த 10 ரூபாய் போய் உட்டன்ஸ் சாப்பிடு நல்லா இருக்கணும் போவேன் ஐயா உனக்கு ஒண்ணாம் தேதி தான் போடுவேன் இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை அண்ணே என்னடா அண்ணன் உண்ணன் இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும் எஸ் சார் சார் ஆர்லிக்ஸ் ஆர்லிக்ஸ் சாப்பிடணும் அப்ப சிங்கிள் டீ அடிங்க அடிச்சு பல்லக்கில எல்லாம் கழட்டி போடுவேன் டீ குடிக்கிறோம் இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான்
இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். அது நீ கொடுக்க கூடாது. என் பிஏ தான் கொடுக்கணும். போமே. பிஏ போமா? எஸ் சார். அந்த 5 லட்சம் செக் என்னாச்சு? பேங்க்ல போட்டுச்சு சார். ஓகே ஓகே. டெலிபோனுக்கு பணம் கட்டிருக்கேன். அமௌண்ட் ஒயிட்ல கட்டிருக்கேன். பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத. கலர்ல வைக்க சொல். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். பிஏ எஸ். திஸ் இஸ் சில்வர். நோ. இது கோல்ட் ஆக்கி கேட்றேன். கோ. யூ கோ. யோசனை பண்ணா வாங்க. யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. டேய் நல்லா குளுப்டா. பிஏ ஒண்ணு எடு. ஏயா எப்போ உங்க பிஏ தான் எடுக்கணுமா? நாங்க எடுக்க கூடாதா? யோ இஷ்டம் இல்லனா காசு வாங்கிட்டு போயா. எல்லாம் உன் இஷ்டமா? ஆமா என் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கு. இனிமேட்ட செத்த போறாயா? வாங்க ஆளு குறைத்தா மத்துக்கிட்டு போலாம். டிவியை தூக்குறானே தூக்கட்டும். அண்டாவை தூக்குறானே தூக்கட்டும். அவனுக்கு கொடுத்த காசு தானே? ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு ரெண்டா தூக்க சொல்லு. என்ன 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 எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய் இப்பவாவது திருந்து தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பே வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னென்ன இது? என்ன அங்கையும் இல்லாம இங்கையும் இல்லாம நட ரோட்ல நிக்க வச்சுட்டியே. வேணா ஒரு ஓரமா போயிருந்துங்க. டேய் நீ ஏண்டா கவலைப்படுற? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறா. என்னண்ணே இது? ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னிய? இங்க மட்டும் நிக்க வச்சா சோறு போடுறாங்க, உட்கார வச்சு தான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளியே போவோம். கதவை திறந்த உடனே போயிடலாம்.